ஹலோ வணக்கம் சென்னை மக்களே எப்படி இருக்கீங்க ஸோ இன்னைக்கு நம்ம வீடியோவில் பார்க்க போகிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்வீட் க்யூட் லட்டு ஃபார் க்யூட் குட்டி கிட்ஸ் ஸோ இது வந்து ஒரு ஹெல்த்தியான டிஷ்ஷு கிட்ஸுக்காக ஸோ மெயினாக பார்த்தீங்கன்னா இதில் எல்லாமே வந்து ஃபுல்லாக நட்ஸ் தான் யூஸ் பண்ண போகிறோம் ஸோ வாங்க வீடியோவில் போகலாம் ஃபஸ்ட்டு நம்ம என்னென்ன இன்க்ரீடியன்ட்ஸ் அப்படின்றத ஃபஸ்ட்டு பார்த்துருவோம் ஸோ இதில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நமக்கு தேவைப்படுற ஐட்டம்ஸ் மெயின் வந்து கீ நெய் தேவைப்படுங்க ஸோ நெய் கொஞ்சம் எடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டேட்ஸ் பேரிச்சம்பழம் அது வந்து ப்ளாக் டேட்ஸ் எடுத்திங்கன்னா இன்னும் நல்லாயிருக்கும் ஸ்ட்ரென்த் அதில் இன்னும் ஜாஸ்தி ஸோ அதுக்கப்புறம் வால்நட்ஸ் அதாவது அக்ரூட்டு அதுக்கப்புறம் கேஷோனட்ஸ் முந்திரி ஆல்மண்ட் பாதாம் ரேசின் திராட்சை அண்ட் தென் ஃபைனலாக பாப்பி சீட்ஸ் கசகசா கொஞ்சம் எடுத்துருக்கோம் ஸோ இப்போ வாங்க வீடியோவில் போகலாம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஒரு பேன் எடுத்துகிட்டு அதில் நமக்கு இதை ரோஸ் பண்ணுறதுக்கான அளவுக்கு நெய் கொஞ்சம் அதில் ஊற்றிடுங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பாதாம் போட்டுடலாம் கப்பில் தான் உங்களுக்கு காமிச்சிருக்கேன் ஸோ நீங்கள் வந்து ஒரு கப்பு முழுசாக காமிக்கணுன்றதுக்காக அந்த குட்டி குட்டி கப்ஸ் யூஸ் பண்ணியிருக்கேன் நீங்கள் வந்து ஒரு கப்பு கொஞ்சம் கம்மியாகவே பண்ணிக்கோங்க பிகாஸ் எல்லாமே கொஞ்சம் காஸ்ட்லி ஐட்டம்ஸ்ன்றதுனால நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து பண்ணுங்கள் ஸோ முதல்ல எல்லாமே ஒரு ஒரு கப் எடுத்துக்கோங்க ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா முந்திரி போட்டிருக்காங்க ரெய்ஸின் அதாவது திராட்சை மட்டும் கொஞ்சமாக எடுத்துக்கோங்க அதில் பாதி கப் ஹாஃப் கப் திராட்சை எடுத்தால் போதும் அடுத்ததும் அக்ரூட்டும் நம்ம வந்து நல்லா ட்ரை பண்ணிக்கோங்க எல்லாத்தையுமே எதுவுமே எந்த சமையலாக இருந்தாலும் கூட சொல்கிறேன் சிம்மில் வச்சு பண்ணிங்கன்னா அதுக்கு டேஸ்டே தனி ஸோ அதே மாதிரி தான் இதையும் எல்லாமே சிம்மில் வச்சு தான் பண்ணியிருக்கோம் ஸோ ஆல்ரெடி மூணு வருத்ததுக்கு அப்புறமா பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும் நெய் கொஞ்சம் ட்ரையாக இருக்கும் ஸோ அந்த நெய் எடுத்து தனியாக ஊற்றிட்டு திருப்பியும் இதுக்கு ஏன்னா அதிலே போட்டிங்கன்னா அது இன்னும் நல்லா தீஞ்ச மாதிரி ஆகிடும் ஸோ அதனால் இன்னும் கொஞ்சம் நெய் ஆட் பண்ணி அதில் வந்து நம்ம திராட்சையை போட்டு வறுத்து எடுத்து வச்சுட்டோம் ஸோ இப்போ டேட்ஸ் போட்டு நம்ம க்ளோஸ் பண்ணிவிட்டோம் அதே பக்கத்தில் ஒரு சின்ன கடாயை எடுத்து அதில் அந்த பாப்பி சீட்ஸு கசகசாவையும் நம்ம லைட்டாக எதுவுமே இல்லாமல் வெறும் ட்ரையாக வறுத்துட்டு அதையும் அதில் கொட்டிக்கிறோம் ஸோ இப்போ அந்த டேட்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் நல்லா அது ஃப்ரை பண்ணியாச்சு பண்ணிவிட்டு இப்போ அது எல்லாமே ஒரே தட்டில் மொத்தமாக போட்டுட்டு ஜஸ்ட்டு சும்மா அந்த சூடு ஆடுறதுக்குள்ளே கை கொஞ்சம் சூடும் பார்த்து பண்ணுங்கள் ஸோ கை வந்து கொஞ்சம் நெய் மாதிரி எதனால் தடுவிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுங்கள் அது எல்லாமே ஃபுல்லாக நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க உங்களுக்கு கை ரொம்ப சூடுதாங்களா கரண்டில் லைட்டாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க பண்ணிவிட்டு அதை குட்டி குட்டியாக எடுத்து சின்ன சின்ன உருண்டையாக பண்ணிக்கோங்க ஏன்னா அது வேஸ்ட் பண்ண வேண்டாம் பெரிய உருண்டைன்னா ஏன்னா எல்லாமே ரொம்ப ஸ்டஃப்டு ஐட்டம் கொஞ்சமாக சாப்பிட்டாலே வந்து முடியல அப்படின்னு சொல்லிட்டு குழந்தைங்க பதிலாக வச்சிடும் ஸோ இந்த அளவுக்கு கொஞ்சம் குட்டி குட்டியாக எடுத்து அதை அழகாக பண்ணி கிட்ஸுக்கு பெரியவங்க எல்லாருமே சாப்பிட்லாம் அதில் இருக்கிறது எல்லாமே வந்து ஸ்ட்ரென்த்தான ஐட்டம் ஸோ ரொம்ப சிம்பிள் ஐட்டம் உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை சேனல் ப்ளீஸ் லைக் ஷேர் கமெண்ட் அண்ட் ஆல்சோ சப்ஸ்கிரைப் தேங்க் யூ